வெல்கம்ஸ் டு நைனாஸ் பிரியாணி. நைனாஸ் பிரியாணியிலிருந்து நான் நைனா முகமது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வட்டலாப்பம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான். நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் என்னால் ப்ரிப்பரேஷன் காட்ட முடியல. நான் விஷுவல் செஞ்சுருக்கேன் பாருங்கள், விஷுவலில் காட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோடய செய்முறையை வந்து நான் உங்களுக்கு வாய்ஸில் பேசி சொல்கிறேன். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு வந்து எம்மியாக இருக்கும். இப்போ விஷுவல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம இன்றைக்கி இதை தான் பண்ணோம். ஸோ அதை தான் நான் உங்களை விஷுவலில் காட்டுறேன். இந்த வட்டலாப்பம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு இந்தோனேஷியன் ஃபுட்டு தான், அதாவது ஸ்வீட் ஐட்டம். இது இந்தோனேஷியா ஒரிஜினாக இருந்தாலும் இதை அதிகமாக பயன்படுத்துகிறது வந்து ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து ஈஸியாக செஞ்சுருவாங்க, ஈஸி மெத்தடில். ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து இதை அதிகமாக பழக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த முறை வந்து கிடைச்சிது, இந்த ஸ்வீட் செய்கிற முறை. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, வீட்டில் நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற சில மெட்டீரியலை வச்சே இதை வந்து செஞ்சிட முடியும். ஸோ இதுக்காக நம்ம புதுசாக எந்த பொருட்களையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ஐட்டத்தை செய்யலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வட்டலாப்பம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15 முட்டையை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதோடய விஷுவல் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் நம்ம ஒரு 5 முட்டைக்கு நான் வந்து கணக்கு சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. எத்தனை முட்டை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி போட்டுக்கலாம். இப்போ 5 முட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இதில் முட்டை தான் வந்து மெயினான விஷயம். அதில் வந்து கோகோனட் மில்க்கும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ரெண்டு மூலமாக தான் இதில் வந்து டேஸ்ட்டி வந்து அதிகப்படுத்துவோம். ஸ்வீட்டுங்கிறதுனால சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 முட்டை எடுத்துக்கோங்க. 5 முட்டையை உடைச்சிட்டு, ஸோ அந்த முட்டையோடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு, ஒரு பிஞ்ச் அப்படிங்கிற ரெண்டு விரலுக்கு இடப்பட்ட பகுதி இல்லையா, ஸோ அந்த பிஞ்சில் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு வந்து கண்டிப்பாக ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து உப்பு வந்து சேர்த்தே ஆகணும். ஸோ ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்குங்க. சுகர் அப்படின்னு கால்குலேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் போடலாம். 5 முட்டைக்கு 150 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து சுகர் வந்து நல்லாவே இருக்கணும். அப்போ தான், ஏன்னா இது ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான், அப்போ சுகர் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இல்லை எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு 30 கிராம் முறைக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம், 120 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் வந்து 150 வந்து கரெக்டான அளவு, சுகர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 150 நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், என்னோடய சஜஷன் அது தான். ஸோ இப்போ ஒரு 5 முட்டை 150 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் கோகோனட் மில்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காவை திருவி, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி கெட்டியாக பால் பிடிக்கணும். பால் வந்து 1/2 கிளாஸ்க்கு மேலே வரக்கூடாது, ஏன்னா இதில் வந்து அந்த தேங்காய் பாலை வந்து நிறையா ஊற்றிட்டிங்க அப்படின்னா அந்த திக்னஸ் வந்து வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவு வந்து தண்ணி ஊற்றி அந்த 1/2 கிளாஸ் அளவே அந்த பால் எடுக்கணும். அதாவது நல்லா கெட்டியான பால். அதை வந்து இந்த முட்டையோடு மிக்ஸ் பண்ணி சர்க்கரையும் ஆட் பண்ணி 5 முட்டைக்கு வந்து ஒரு 2 ஏலக்காய் பீஸ் போட்டிங்கன்னா போதும். போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸியில் வந்து ஓட்டிடுங்க. ஓட்டிட்டிங்கன்னா நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வடிகட்டி வச்சு அதை வடிகட்டிட்டேன் மிக்ஸியில் போட்டதுக்கப்புறம். என்ன ரீசன் பார்த்துட்டிங்கன்னா அதில் நம்ம ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம். அதை சாப்பிடும்போது வந்து நமக்கு ஃப்ளேவர் மட்டும்தான் வேணும் ஏலக்காவிலேருந்து. ஸோ அதோட அந்த ஏலக்காய் உள்ளே இருக்க விதை அதெல்லாம் வந்து ஸ்வீட் சாப்பிடும்போது கடித்தோம் அப்படின்னா சில பேருக்கு பிடிக்காது, இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம மிக்ஸியில் அடித்ததுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பியூராக ஒரு லிக்யூடு மாதிரி கிடைக்கும். அதாவது அதில் நம்ம கோகோனட் ஆட் பண்ணியிருக்கோம், சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், எக்கு ஆட் பண்ணியிருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம், நல்லா பியூராக கிடைக்கும். ஸோ அந்த வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி இட்லி சட்டியில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அவிச்சிட்டிங்கன்னா போதும். நமக்கு தேவையான நம்ம இப்போ செஞ்சுருக்க வட்டலாப்பம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வட்டலாப்பம் பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷில் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறனால கோகோனட் கஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கஸ்டர்ட் அப்படிங்கிறதே நம்ம இப்போ விஷுவலில் பார்க்குறோம் பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். ஸோ இந்த கஸ்டர்டு வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லேயும் வந்து ஸ்வீட் ஐட்டமாக செஞ்சு வைப்பாங்க. ஸோ அவங்க வந்து தேங்காய் பால் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மல் மில்கில் எக் ஆட் பண்ணி செஞ்சுடுவாங்க. ஸோ நம்ம வந்து தேங்காய் பால் வந்து டேஸ்ட்டு வந்து செம்மையாக தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த வட்டலாப்பம் செய்யணும் அப்படின்னாலே தேங்காய் பால் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். ஸோ அப்புறம் இன்னும் சுகருக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வெள்ளை சுக்கரை தான், அதாவது வெள்ளை சக்கரை தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வெள்ளத்தில் பண்ணணும் அப்படின்னா வெள்ளமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் என்ன அளவு போடுறோமோ அதே அளவு நீங்கள் வெள்ளமும் ஆட் பண்ணிக்கலாம். பட் வெள்ளத்தில் வந்து சுகர் அளவுக்கு சக்கரை சுகர் அதாவது இனிப்பு சுவை வந்து தூக்கி கொடுக்காது. ஸோ அதனால் இன்னொரு 50 கிராம் வெள்ளமாக ஆட் பண்ணிங்கன்னா 50 கிராம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். சுகராக இருந்தால் அதாவது வெள்ளை சக்கரையாக இருந்தால் 150 கிராமே போதுமானது. அதாவது 5 முட்டைக்கு நம்ம 15 முட்டை போட்டிருக்கோம், அதனால 450 கிராம் கணக்குக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதில்ல. ஸோ அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை கார்னிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இட்லி சட்டியில் வச்சு அவிக்கும் போது மேலே வந்து முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த முந்திரி திராட்சையை நீங்கள் நெய்யில் வறுத்தும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி
அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே தூவி விட்டே வச்சு அவிச்சிடலாம். ஸோ நல்லா விஷுவல் நல்லாயிருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, திராட்சையை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வட்டலாப்பத்தில் அந்த பாத்திரத்தில் அதுக்கப்புறம் ஊற்றணும். அதாவது திராட்சையை போட்டதுக்கப்புறம் தான் இந்த லிக்யூடை ஊற்றணும். மிக்சி ஜாரில் அடித்ததுக்கப்புறம் அந்த லிக்யூடை ஊற்றினதுக்கப்புறம் மேலால் வந்து முந்திரி பருப்பை வந்து தூவி விட்டுருந்தோம். ஸோ அதை பாருங்கள், மேலே முந்திரி பருப்பு இருக்குது, அடிப்பகுதியில் வந்து திராட்சை இருக்குது. ஸோ அந்த பாத்திரத்தை நம்ம இப்போ கவுத்தி வச்சுருக்கோம் ஒரு தட்டில், அதை தான் விஷுவல் நீங்கள் பார்க்குறீங்க. கவுத்தி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அடியில் போட்ட திராட்சை மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ முந்திரி எல்லாமே வந்து அடிப்பகுதியில் இருக்குது. நம்ம இப்போ இதை பீசஸாக கட் பண்ணுறோம். விஷுவல் எப்படி இருக்குது பாருங்கள், பீசஸாக கட் பண்ணி இப்போ நம்ம சாப்பிட்லாம், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தால் போதும். 20 நிமிஷம் இதை அவிக்க போகிறீங்க அந்த லிக்யூடை. ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்லே விட்டுடலாம். அதான் இட்லி சட்டி வந்து திறக்க வேண்டாம். 20 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அதோட ஆவிலே விட்டுட்டு ஹாஃப் அன் அவர் கழித்து இதை திறந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வெந்திருக்கும். நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இன்னொன்று சொல்லப்போனால், இந்த ஃபுட்டு வந்து ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒன் டேயில் வந்து கெட்டுப்போகக்கூடியதான். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாளும் இதை சாப்பிட்லாம், 1 ஆர் 2 டேஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு 12 ஹவர்ஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அடுத்த நாள் கூட இதை டேஸ்ட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்வீட்டு, ஈஸியான மெத்தடில் செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், எம்மியாக இருக்கும். இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு எப்படி முந்திரி திராட்சை ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு மெத்தடு கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா, ஒரு சூடான பாத்திரத்தில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணி வறுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேராமல் கிடைக்கும். அதாவது சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி கேராமல் கிடைக்கும். இந்த வட்டலாப்பத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த கேரமல் அது மேலே ஊற்றுனீங்கன்னா பிளாக் கலரில் விஷுவல் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் கார்னிஷ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது கார்னிஷ்க்கு வந்து முந்திரி திராட்சை ஆட் பண்ணுறோம், அதே மாதிரி கேரமலும் ஆட் பண்ணலாம். ஸோ பண்ணிட்டீங்கன்னா இந்த கோகோனட் ஆட் பண்ணி பண்ண கஸ்டர்ட் வந்து எம்மியாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டரான சிம்பிள் ஸ்வீட் மெத்தட். இந்த ஸ்வீட்டை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.